நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் தெலுங்கு திரையுலகில் முன்னணி கதாநாயக வல வந்தவர் தான் காஜல் அகர்வால். இவர் நடிப்பில் கடைசியாக கோமாளி படம் தான் 2019 திரைக்கு வந்தது. இவர் நடித்த பாரிஸ் பாரிஸ் என்ற படத்தின் படப்பிடிப்பு முடிந்து தணிக்கை குழு சர்ச்சையில் சிக்கி நீண்ட நாட்களாக திரைக்கு வராமலும் முடங்கியுள்ளது. ஹே சினாமிகா என்ற படத்தில் நடித்தபோதுதான் காஜல் அகர்வாலுக்கு திருமணமும் முடிந்தது. திருமணத்துக்கு பிறகு பாக்கியிருந்த அந்த படத்தின் காட்சிகளையும் நடித்து முடித்து விட்டார். இருப்பினும் அதுவும் கொரோனாவால் ரிலீஸ் ஆகாமல் உள்ளது. இதேபோல கமல்ஹாசனுடன் ஜோடியாக காஜல் அகர்வால் நடிக்கும் இந்தியன் 2 படமும் பாதியில் நிற்கிறது. இயக்குநர் சங்கர் தெலுங்கு இந்தி படங்களை இயக்க தயாராகுவதால் இந்தியன் 2 படப்பிடிப்பு மீண்டும் எப்போது தொடங்கும் என்பதில் தற்போது குழப்பமும் நிலவுகிறது. மேலும் தெலுங்கில் த்ரிஷா நடிக்காமல் விலகிய சிரஞ்சீவியின் ஆச்சரியா என்ற படத்தில் நடிக்க காஜல் அகர்வாலை ஒப்பந்தமும் செய்தனர். இதன் படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடந்த நிலையில் இப்போது கொரோனா பரவலால் அதுவும் நிறுத்தி வைக்கப்பட்டும் உள்ளது. மேலும் 2 தமிழ் படங்களிலும் 1 தெலுங்கு படத்திலும் காஜல் அகர்வாலை ஒப்பந்தமும் செய்துள்ளனர். அந்த படங்களும் சில பிரச்சனைகளால் முடங்கியுள்ளன. தான் நடித்துள்ள படங்கள் அனைத்துமே முடங்கி கிடப்பதால் நடிகையான காஜல் அகர்வால் தற்போது சோகத்தில் முள்ளாராம்.